Hi guys, welcome back to Dakshi Lakshi Blogger. In this video, we will talk about what we are going to do. We will enjoy the paravasa ulagam poi enjoy panna trip pathi dhaan paakaporum. Vaanga engaloda sendu neengalum enjoy pannalam. Morning 10 o'clock nanga kelambi purappattu ponanga paravasa ulagamku. Nanga rendu car la inga family la irukkira ellarum kelambanum. Rasipuram la irundhu just or 15 km distance la dhaan paravasa ulagam irukku. ஒரு 22 minutes நம்ம ரீச் ஆயிடலாம். ராசிபுரம் டு சேலம் போகிற வழியில் மல்லூர்ன்ற பிளேஸில் இருக்குங்க. வாட்டர் கேம்ஸ்னால் யாருக்குங்க பிடிக்காது, எக்ஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே வந்த பரவச உலகம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் பரவச உலகத்தோட என்ட்ரன்ஸ். கரெக்டாக ஒரு 10:15 நாங்கள் பரவச உலகத்தை ரீச் ஆகணும். குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்க கூட வாட்டர் கேம்ஸை வந்து பார்த்தாங்கன்னா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு குழந்தைத்தனம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் எங்களோட இந்த ட்ரிப் இருந்தது. வாங்க கடைசி வரைக்கும் பார்க்கலாம். இன்னும் யாரெல்லாம் தக்ஷி லக்ஷி விளாகரை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இடம் தாங்க கார் பார்க்கிங். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போயிருக்கோன்னு நினச்சா எங்களுக்கு முன்னாடி நிறைய கார் அங்கே முன்னாடியே இருந்தது. பட் அந்தளவுக்கு எங்களுக்கு கூட்டம் இருந்த மாதிரி தெரியலை, ஓரளவுக்கு சமாளிக்கிற அளவுக்கு தான் இருந்தது. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பரவச உலகம் அன்பான வாடிக்கையாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இதில் ட்ரிங்க் பண்ணிவிட்டு யாரும் வர வேணாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்கள் பசங்களை ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, எப்போல்ல போகலான்னு. எங்களோட நீங்களும் பரவச உலகத்தை பார்த்து என்ஜாய் பண்ண ரெடியாக இருங்க. அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இதுதாங்க டிக்கெட் கவுண்டர். எங்களுக்கான டிக்கெட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே போக ரெடியாக இருந்தோம். டிக்கெட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 750, சைல்டுக்கு 600, ஹைட்டு 90 cm டு 130 cm. பரவச உலகம் பார்த்தீங்கன்னா காலைல 10 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இருக்குங்க. ட்ரை கேம்ஸ் 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வெளியிலேருந்து நம்ம எந்த சாப்பாடு உள்ளே கொண்டு வரக்கூடாது. ஸோ ஒரு தடவை வெளில போய்ட்டு திரும்ப உள்ளே வரக்கூடாது. இதெல்லாம் உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே போட்டிருக்காங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள்.
நம்ம உள்ள என்டர் ஆன உடனே அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க, லன்ச் ஏதாவது வேணும்னா ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா வெளியிலேருந்து கொண்டு வர சாப்பாடு ஸ்நாக்ஸ் எதையும் உள்ள அவங்க அலோவ் பண்ணுறது இல்லைன்றதுனால அவங்க வந்து நம்மக்கிட்ட அட்வான்ஸாக கேட்டுடுறாங்க, யாருக்காவது லன்ச் வேணும்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நம்ம ஏதாவது திங்ஸ் கொண்டு போனோம் அப்படின்னா மொபைல் பேக் இதெல்லாம் வந்து லாக்கரில் வைக்கணும்னா இங்கே லாக்கரில் வச்சுக்கலாம். பக்கத்தில் நமக்கு ஏதாவது ட்ரெஸ் வேணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட ரெண்ட்டுக்கு வாங்கிக்கலாம். அங்கங்கே நமக்கு எங்கே பக்கம் எங்கே போகணுங்கிற டீட்டெயில்ஸ்லாம் அவங்களே போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அந்தந்த கேமுக்கு போயிடலாம். இந்த கேம் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணோம். செம்ம ஜாலியாக இருந்தது. நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு நொடியும் ரொம்ப ரசித்து வாழணுங்க. ஒரு நாள் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது கண்டிப்பாக அங்கே சந்தோஷம் நமக்கு மிச்சமாக இருக்கணும். இன்றைய நாள் கண்டிப்பாக நாளைய நினைவாக இருக்கணும், சங்கடமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி டூர் போகிறது, பிக்னிக் போகிறது, குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறது, இதெல்லாம் நாளைய சந்தோஷமாக மாறுங்க. நீங்கள் என்ன தான் பிஸியாக இருந்தாலும் உங்கள் ஃபேமிலிக்காக ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நிச்சயம் உங்கள் வாழ்க்கை அழகாக மாறும். பெரியவங்க கண்ணில் தெரிகிற குழந்தைத்தனத்தை என்னால் இங்கே பார்க்க முடிஞ்சுது. தன்னோட வயசு எல்லாத்தையும் மறந்து ஒரு குழந்த மாதிரி எல்லாரும் விளையாண்ட ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. தக்ஷி லக்ஷி குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தண்ணியை விட்டு வரவே இல்லை அவங்க. என்னமோ புதுசாக இப்போ தான் தண்ணியை பார்க்குற மாதிரி அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. காசை சேமித்து பின்னாடி செலவு பண்ணலாங்க, ஆனால் வாழ்க்கையை சேமித்து பின்னாடி வாழ முடியாது. ஸோ அப்பப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம பிடிச்ச மாதிரி ரசித்து வாழ்ந்துக்கணும். இந்த பக்கெட் ஃபில்லாகி ஊற்றும் போது செம்ம அழகாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. ஸோ அதை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அதை நான் வீடியோ எடுத்திருக்கேன். பரவச உலகத்தில் காத்துட்டு இருந்த மொத்த கும்பலும் வேவ்ஸ் கிட்ட வந்துருச்சு. ஏன்னா அது வேவ்ஸ்க்கான டைம். வேவ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ எல்லாரும் அங்கே வந்துட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நேரம் ஆக ஆக வேவ்ஸோட ஹைட் அதிகமாகிட்டே வந்தது. இப்போ குழந்தைங்களை கொஞ்சம் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். அந்த வேவ் வரும்போது நம்ம கொஞ்சம் குதிச்சு இறங்கணும்னா கொஞ்சம் நமக்கு தண்ணி மூஞ்சிலப்படாமல் நம்ம இதாயிடலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அந்த வேவ் பின்னாடி தள்ளிகிட்டே வருது நம்ம வர வர. ரீசெண்டாக இங்கே ரெயின் டிஸ்கோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் போனப்போ இந்த மாதிரி இல்லை. இங்கே மேல் ஒரு சைடு ஃபீமேல் ஒரு சைடுன்னு பிரித்து விட்டுருக்காங்க டான்ஸுக்கு. உள்ளே டார்க்காக இருக்கிறதுனால எல்லாருமே தன்னோட கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் இன்பங்கள் எல்லாத்தையும் மறந்து ஜாலியாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது பரவச உலகமில். இந்த ரெயின் டான்ஸ் வந்து கிட்ஸை விட பெரியவங்க தான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அடுத்தடுத்து சாங்கை மாற்றிட்டே இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டு எல்லாம் செம்ம ஜாலியாக ஆடிட்டு இருந்தாங்க.
இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்மளோட வாழ்க்கையை மற்றவங்க பார்க்குற மாதிரி பளபளப்பாக வாழ்கிறத விட நமக்கு பிடிச்ச மாதிரி கலகலப்பாக வாழணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் முடிக்கிறதுக்கு எங்களுக்கு 2:00 ஆகிடுச்சுங்க. அடுத்து ட்ரை கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் நாங்கள் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலை. ஏன்னா நாங்கள் லஞ்சுக்கு வீட்டுக்கு போயிடலான்னு கிளம்பிட்டோம். நம்ம உள்ளே போகும்போது கட்டிவிட்ட பேண்டை வெளியில் போகும்போது கட் பண்ணிடுறாங்க. குழந்தைங்களுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு மனசே இல்லை, வேறு வழி இல்லாமல் தான் கிளம்பி வராங்க. ஸோ பரவச உலகம் போயிட்டு வந்த ஒரு ஒருத்தருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் கொடுத்துட்றாங்க. இதில் வந்து நமக்கு திரும்ப நம்ம பரவச உலகம் வரும்போது இந்த ஸ்லிப்பை காமிச்சோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட டிக்கெட்டோட அமௌண்ட்லேருந்து 100 rupees வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. யார் பரவச உலகம் வந்தாலும் மறக்காமல் அந்த ஸ்லிப்பை வாங்கிட்டு போயிருங்க. இன்னும் யாரெல்லாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பை பாய்.